நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்குங்க. நான் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹால்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. இந்த டைனிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்குது, டியூப்லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி பல்பும் இருக்குங்க. இந்த டைனிங் ஏரியாலேயும் உங்களுக்கு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க, பேரிவேர் சிங்க்கு. உங்களுக்கு இந்த டைனிங் ஏரியாலேயே ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த வீட்டில் பால்கனிக்கு குறையே இல்லைங்க, மொத்தம் 5 பால்கனி இருக்குது. ஒரு வாஷ் ஏரியா, 4 பால்கனி இருக்குது. உங்களுக்கு புறா வரக்கூடாதுன்னு சொல்லி கேஜ் போட்டிருக்காங்க, சரிங்களா. உங்களுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இங்கேயும் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பால்கனிக்கு பக்கத்தில் ஒரு கிச்சன் இருக்குங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, மேலே இங்கேயே கொடுத்துருக்காங்க, எப்படியே நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட்டும் இருக்குங்க. இந்த கிச்சனுக்கு தனியாக வாஷ் ஏரியா இருக்குது பாருங்களா. இதை திறந்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருக்குது, ப்ரைட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கிச்சன்லேயும் ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குங்க. அப்புறம் இந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இந்த காமன் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க, பேரிவேர் க்ளாசெட்டு. உங்களுக்கு ஹீட்டரும் இருக்குங்க, க்ராம்ப்டன் ப்ராண்டில் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்டில் எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குங்களா. இந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம் ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, எல்லாமே கவர்டாக கொடுத்துருக்காங்க, பிவிசி டோர்ஸ் கொடுத்து. ஃபேன் இருக்குங்க, க்ராம்ப்டன் ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, அதாவது டியூப் லைட்டும் இருக்குது, எல்இடி பல்பும் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த வீட்டில் பால்கனி குறையே இல்லை, அதனால் நல்ல காத்தோட்டமாக இருக்கும், நல்ல வெளிச்சமாக இருக்குங்க, சரிங்களா. அப்புறம் இப்போ உங்களுக்கு எல்லாமே காமிச்சாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி வருதுங்க. இந்த பேசேஜ்லேயே அழகாக வந்து ஒரு பூஜாவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா செல்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோஸை யூஸ் பண்ணி கவர் பண்ணி அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த பூஜாவை தாண்டின உடனே மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம்.